உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை செய்யலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண வெங்காயம் 2 கப்பு, கறிவேப்பிலை, ½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கியாச்சு. வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 3 கப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 4 நிமிஷத்துக்கு ஆயிலே குக் பண்ணிடலாம். ஆயிலே 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து பரிமாறிடலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.